ஆட்டுக்கு ஒரு பொங்கல், மனுஷனுக்கு பொங்கல் கிடைக்கல, ஆனா மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறான். மாட்டுக்கு பொங்கல் வச்சுட்டு இது கடவுளுக்கு செய்யற ஆராதனையா இது? இல்லையே. ஆசரிப்பு கூடாரத்துல அந்த கன்றுக்குட்டி, அந்த கன்றுக்குட்டியில அவங்க எப்படி உண்டாக்குனாங்க? பொன் நகைகளை வைத்து உண்டு பண்ணினார்கள். அன்மானக்கத்துடைய பிள்ளைகளை பொன் நகைகளை வச்சுதான் ஆசரிப்பு கூடாரமும் கட்டினாங்க. உங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை வச்சு நீங்க கர்த்தருக்கும் ஊழியம் செய்யலாம், நீங்க விக்கிரகத்துக்கும் ஊழியம் செய்யலாம். தவறான விதத்திலும் செலவு பண்ணலாம், சரியான விதத்திலும் செலவு பண்ணலாம். இங்க நம்ம என்ன பாக்குறோம், சபைகளை திரும்ப பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள விக்கிரக ஆராதனை வந்தது, தேவாலயத்துக்குள்ளே பாரம்பரியம் வந்ததுனாலே அந்த ஆராதனை முறைமைகள் விழுந்து போனது. அதற்கு பிறகு மேல் வீட்டு அறையில என்ன, இப்பொழுது இப்ப இந்த கடைசி காலத்துல இருக்கிற இந்த சபைகள் இருக்கிற மிகப்பெரிய பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவிசுவாசம், அறிவு பெருத்து போனது. ஒரு தமிழ் கேக்குறாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்த இயேசுநாதருடைய ரத்தம் இன்னைக்கு எப்படிங்க என் பாவத்தை கழுவுன்னு கேட்டார். அவருக்குள்ள அந்த அவிசுவாசம் வருது. அறிவு பெருக பெருக கம்ப்யூட்டரை பார்த்த உடனே கடவுளை பார்த்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இங்க சந்திரமண்டலத்துக்கு போன உடனே 3வது வானம் போயிட்டு வந்த மாதிரி மனுஷன் நினைச்சுக்கிறான். எப்பவுமே பிசாசு என்ன பண்ணுவான், மனுஷனை தன்னை ரொம்ப மிகைப்படுத்தி எக்ஸாஸ்ட்ரேஷன், கொஞ்சம் ஒரு சின்ன காரியம் செய்த உடனே மனுஷனுக்கு தலையும் புரியறதில்ல காலும் புரியறதில்ல. நல்ல வேலை பைபிள் ஒரு வசனம் போட்டுருக்குது, என்னன்னா அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனுஷன் எப்படி படைச்சா இருந்த ஆண்டவர், நல்ல வேலை ஆண்டவரும் மனுஷன் ரெண்டு பேரும் ஒன்னா ஆக்கி விட்டுருந்தாருன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவரே இறக்கிட்டு தான் அந்த சீட்ல போய் உட்காரதுக்கு மனுஷன் முயற்சி பண்றாருன்னா பிசாசுடைய தந்திரம் அது. அன்பான கத்துடைய பிள்ளைகளே, மேல் வீட்டு அறையில இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற மிகப்பெரிய பாவம் சபைகளுக்குள்ளே அவிசுவாசம். அவர்கள் தேவன் உண்டு என்று வாயினாலே அறிக்கை செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய கிரியையினாலே மறுதளிக்கிறார்கள். தேவன் உண்டு என்றால் ஆதி சபையில பேரே விசுவாசிகள். இன்னைக்கு விசுவாசம் இல்லாத விசுவாசிகளா தான் வாழ்றாங்க. மெய்ப்பர்கள் அவங்க செய்ய வேண்டிய வேலை தங்களை மேய்ந்து கொள்ளணுமா இல்ல ஜனங்களை மேய்க்கணுமா, அவரவர் அவருடைய பணிகளை சரியா செய்தாலே சபைகள் மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த கடைசி நாட்கள் அறிவு பெருத்து போகுதா, அன்பு மளிகை கடையில தான் 2 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அனைவர் சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு சகோதரியிடம் சொல்றாங்க, அன்புன்னா வம்பு பாஸ்டர். அதுக்காக அன்பு இல்லாத இருதயங்கள் வனாந்தரமான இருதயமாச்சு. ரோமர் 5:5 சொல்லுது, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இல்ல அருமையான சகோதரனே, நிறைய பேருடைய இருதயத்தில் தெளிக்கப்பட்டிருக்கு. அது ஊற்றப்பட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அந்த தெளிப்பு ஞானசான் எடுத்த மாதிரி அநேகருடைய இருதயத்துக்குள்ள தெளிச்சு விட்டுருக்காரு அன்பு. அது தெளிக்கப்பட்டா அந்த அன்பு கொஞ்சம் தான் இருக்கும். அநேகர் மனசுல காயப்பட்டு அன்புன்னா வம்பு. நீங்க அந்த நாட்கள்ல அன்புன்னா அது எப்படி காட்டுதுன்னே தெரியறதில்ல. இன்னைக்கு உலகம் அன்புக்கு ஏகப்பட்ட வியாக்கியானம் பண்ணி எப்படி புரிந்து கொள்ளணுமோ அப்படி புரிந்து கொள்ளாம தவறா புரிந்து கொள்ள வச்சிருச்சு. இவங்க வேதத்தை ஒழுங்கா உட்காந்து வாசிச்சாங்கன்னா தவறான புரிந்து கொள்ளுதல் மாற்றப்படும். தவறான தீர்க்க தரிசனங்களை கேட்டுவோம் வாழ்க்கை பின்மாறி போகுதுன்னா அதுக்கு காரணம் நீ வேத வசனத்தை வாசிக்கல. இந்த கடைசி நாட்கள் இருக்கிற மிகப்பெரிய பாவம் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஒழுங்கா வேதத்தை வாசிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சமயம் இல்லாததுனால இவங்க பண்ற தப்பு என்ன, அவரு தீர்க்க தரிசனம் தப்பா சொன்னாரு, இவரு சொன்ன தேவ சித்தியான தப்பா சொன்ன, நீ தீர்க்க தரிசனத்தை உட்காரு, உங்ககிட்ட கர்த்தர் பேசணும்னா ஒரு ஆளை அனுப்பி உங்ககிட்ட கர்த்தர் தீர்க்க தரிசனம் சரியா பேச வைப்பார். உனக்கு தேவ சித்தம் தெரியணுமா, வேதத்தை உட்காந்து சரியா வாசி, கர்த்தர் கண்டிப்பா உன் ஆவியில தேவ சித்தம் என்னன்றது அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். உனக்கும் ஆண்டவருக்கும் அந்த சரியான நெருக்கமும் அந்த விசுவாசம் இல்லாததுனால நீ மற்ற மனிதர்களை தாண்டி போறப்ப உன் பிரச்சனையை மற்றவங்க எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? அன்பு தணிந்து போகிற காலம். மனுஷகுமாரன் பூமியில வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாசங்கிற பேச்சுக்கு என்ன பேரு? இப்ப எல்லாம் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு சுகஜீவமா வாழ்ந்தா அதுதான் விசுவாச வாழ்க்கைன்றாய். ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட அரசாலும். இன்னைக்கு எல்லாருக்கும் பரலோகம் போறது கூட ஆசை இல்ல, இந்த பக்கத்துல இருக்கிற அமெரிக்காவுக்காவது போயிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வர்ற நோக்கமே அதுதான். எங்கேயாவது கொஞ்சம் அவங்க கோட் ஷூட் போட்டுக்கணும், இல்ல இதெல்லாம் போடலாம், இதுக்கு மேலேயே போடலாம். நம்ம குப்பையில இருந்து புழுதியில இருந்து உயர்த்தி நம்ம ராஜாக்களோடு பிரபுக்களோட வைக்கிற வைக்கிற தேவன் அந்த வசனத்துல போட்டிருக்குங்க, மகிமையுள்ள சிங்காசனத்துல உட்கார வைக்கிறாங்க. புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் மனுஷனை தூக்கி மகிமையுள்ள சிங்காசனத்தில் பார்த்தப்ப என் கண்ணில் கண்ணீர் கசிஞ்சது. கர்த்தருடைய பிள்ளை நம்மள தேவன் அந்த அளவுக்கு உயர்த்துறாரே, அப்ப அவர்கிட்ட விசுவாசமா இருந்தா நல்லா இருக்கும். கடைசி நாட்கள் இருக்கிற பாவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், அவிசுவாசம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, பேங்க்ல நல்லா பணம் ஃபுல்லா இருந்ததுன்னா விசுவாசம் வந்துருது.
வேலைக்கு நிக்கிற காலத்துல பென்ஷன் எப்ப வரும்னு பார்த்து, அந்த இதுவரைக்கும் அரசாங்கத்துல சம்பளம் வாங்கினாங்களா, இனி வயசாகி போச்சு, இனி அரசாங்கம் வேலை ஒழுங்கா கொடுக்காது, அதனால வேலையை விட்டுட்டு நான் கடத்தலுடைய ஊழியத்துக்கு வரேன்னு எப்ப வர்றாங்க, எல்லாம் சரியா ஆடி அடங்கி எல்லாம் முடிஞ்ச பிறகு இனி பென்ஷன் வர்றதுக்கு நல்லா சரியா நல்லா வந்துருச்சு அங்க தெரிஞ்சிட்ட பிறகு பென்ஷன் வாங்குற காலத்துல நீ மூணு நேரம் ஊழியத்துக்கு வரவே வேண்டான்னு தவிர கேக்குற. ஏன்னா நீ கணக்கு போட்டுட்டு உள்ள வர்ற, ஊழியத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லல, நீ உன் நோக்கங்கள் தவறு. ஏன் உனக்குள்ள விசுவாசம் இருக்குல்ல, உன்னை காப்பாத்துற தேவன் உன் குடும்பத்தை காப்பாத்துவார், உன் குடும்பத்தை காப்பாற்ற தேவன் உன்னை கூட்டி ஒரு 1000 பேரை கர்த்தர் விசுவாசத்துல போஷிப்பார். உன் விசுவாசம் சரியா இருந்தா இந்த உலகத்தையே நீ போஷிக்கிற அளவுக்கு உன்னை கர்த்தர் நடத்த முடியும். பூமியிலே அன்பு தணிந்து போகிற காலம், விசுவாசம் பார்ப்பாரோன்னு போட்டுக்குது. இன்னைக்கு ஆண்டர் பார்த்தாரு, அதான் ரொம்ப துக்கப்படுவார். ஏன்னா விசுவாசம் எங்கேயும் இல்லை, வெறும் பேச்சில் தான் இருக்குது விசுவாசம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இந்த கடைசி நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன தியானிக்க போகிறோம், இது வரைக்கும் என்ன தியானிச்சோமோ அந்த காரியங்களை நம்ம ஒரு தடவை கடைசியாக பார்த்துட்டு நான் ஜெபம் பண்ணி நீங்களும் நானும் சபைகள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகள், அதாவது ஆராதிக்கிற அந்த ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருந்துச்சு, திரும்பவும் அதை அவங்க உள்ளத்துல நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்றேன். முதலாவது பரலோகத்துல உன்னதங்கள்ல தேவனுடைய சபை இருந்துச்சு, அங்க தேவதூதர்கள் தேவனை ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. அங்க பெருமை வந்ததுனால அந்த சபையில, அந்த சபை என்று சொல்வதில் அந்த ஆராதிக்கிற இடத்துல பிரச்சனை வந்ததுனால அந்த சபை விழுந்து போனது. தேவன் பாவிகளை கூட மன்னிச்சிடுவாரு, ஆனா பெருமை தான், அதாவது தேவன் எதிர்த்து இருக்கிற ஒரு பாவம். எனவே பெருமை இல்லாதபடி பார்த்து, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 85 பிறந்த நாள் கொண்டாடுறப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க கடவுளையே நம்புறதில்லையே, கருணாநிதி முதலமைச்சர் பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்க கடவுளையே நம்புறதில்லையே, ஒருத்தர் கடவுள் இருந்தா அவர்கிட்ட என்ன வரம் கேட்பீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு 85 போன வாரம் தான் நான் பேப்பர்ல படிச்சேன், கருணாநிதி இந்த நாட்டின் முதலமைச்சர் சொல்றாரு, நான் இறைவன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை பார்த்த உடனே ஆணவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரு இறைவான்னு கேட்பேன், பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் கேட்பேன் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. பாருங்களேன், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பெருமை இல்லாத வாழ்க்கையை வரமா கேட்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பைபிளை தூக்கி இருக்கிறோம், அப்படிதான் சிலுவையை பின்பற்றி வர்றோம், ஆண்டவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்புறோம், அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறாருன்னா நமக்கு கடைசி வரைக்கும் பெருமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம திருச்சபையில உறுதியான இடத்துல ஆணியாக கடாவப்படுவோம், தேவனுடைய ஆலயத்தில் நம்ம பச்சையான ஒளிவு மரமா நிச்சயமா வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மட்டுமல்ல, நீங்க உள்ளதத்தின் சபையை பற்றி பார்த்தீங்க, அங்க அந்த லூசிபருக்குள்ள பெருமை வந்ததுனால அங்க பிரச்சனை. ரெண்டாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமும் ஏவாளும் பண்ண காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமே, அதை நான் அதிகமாக விளக்க விரும்புறதில்லை. நிர்வாணி என்று அறிவித்தவன் யார், நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை பெருசா பணம் போட்டு காட்டுறதுக்கு தான் பிசாசு வருவான். ஆண்டவர் ஜீவனை பத்தி அவ்வளோ பிரசங்கம் பண்ணார், அதெல்லாம் விட்டுட்டு ஆண் பிசாசு பண்ண முதல் பிரசங்கம் நீ நிர்வாணியாக, அதனாலதான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் தேவ சமூகத்துல இப்போ நிர்வாணிகளை அடிக்கிறோம். தாயின் வயிற்றுல இருந்து வந்தபோதே நிர்வாணியாக இருந்தோம், தேவ சமூகத்துல ஒளிமறைவு இல்லாம மாய்மாலமா போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறது. எங்க பிள்ளையார் கோயிலுக்கு வரல அப்படின்னு கேட்டா அவர் வேற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு ஒரு சபையை விட்டு இன்னொரு சபையில போய் ஒளியிற விசுவாசி இருக்காங்க. நீ எந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் ஆண்டவருடைய கண்கள் உள்ள கவனமா பாத்துக்கிட்டு தான் இருக்கு, அதை நீ ரொம்ப நல்லா கவனமா பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படி. அங்க என்ன முதல் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள கீழ்ப்படியாம என்கிற பாவம் வந்துச்சு. ஒரு பொண்ணு பார்க்க போனார், ஒரு தம்பி, அவர் சொல்றாரு 100க்கு 100 நல்ல குறிப்பு உள்ள பொண்ணு தான் நான் பண்ண போறேன்னு. கடைசியில் ஒரு பொண்ணு 99 குறிப்புக்கு சரியா செட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சந்தோஷம். சரிப்பா, இன்னும் நீ எத்தனை குறிப்புகள் வச்சு பொண்ணு பார்த்து நீ எந்த காலத்துல கல்யாணம் பண்றது, இப்பவே தலை ஃபுல்லா வழுக்கி ஆயிடுச்சு, சீக்கிரமா அந்த பிள்ளை முடிப்பான். சரி, அது ஒரு குறிப்பு இல்லையா அந்த பொண்ணுகிட்ட என்னன்னு கேட்டா, அந்த பொண்ணுகிட்ட கீழ்ப்படியாமங்கிற ஒரு குணத்தை தவிர மற்ற 99 குணமும் நல்ல குணம் தானா. அடியேன்னு கூப்பிட்டா வரமாட்டா, கூப்பிட்ட குரலுக்கு பேசப்பாட்டா, ஏத்து நிப்பா, அந்த கீழ்ப்படியாத ஒண்ணு மட்டும் 99 காரியம் நல்லா இருக்குது. மனவாட்டியாக திருச்சபை கீழ்ப்படியாமங்கிற ஒரு குணத்தை விட்டுட்டு மற்ற 99 குணம் நல்ல குணமா இருந்தாலும் மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கு அந்த சபை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. முக்கியமானது கர்த்தருடைய பிள்ளை, பலிபீடத்தின் மேல கல்லை வந்து நம்ம உளி வச்சு ஒட்டக்கூடாது, கிடைக்கிற கல்லை தூக்கி எல்லாம் வச்சு அது மேல நம்ம பலியா செலுத்தணும். பழைய ஏற்பாடு பலி செலுத்துறதுக்கு புறாவை வச்சது, ஆனா புதிய ஏற்பாடுல சொல்றது ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை படைக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தியுள்ள ஆராதனை என்பது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா பரிசுத்தமும் பிரியமான பலியா வைப்பதுதான். அதுக்கு பிறகு ஆசரிப்பு கூடாரம்,
அன்பான கத்துடைய அதுக்கு தேவாலயம், தேவாலயம் விழுந்து போனது ரெண்டு தடவை தேவாலயம் கட்டப்பட்டுச்சு, ரெண்டு தடவை இடிக்கப்பட்டுச்சு. இப்ப தேவாலயம் இல்ல, மூணாவது தேவாலயம் எருசலேமில் கட்டப்படும் போது தான் இயேசு கிறிஸ்து வருவார் நம்புறோம். அன்பான கத்துடைய நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இந்த நாளில் நீ உள்ள ஆலயமா மாறுறது ஒப்புக்கொடு. நீ அழகா ஆராதிக்கிறது முக்கியம் இல்ல, உண்மையோடு ஆவியோடு ஆராதிப்பது தான் முக்கியம். தேவன் அப்படிப்பட்ட மக்களை தான் தேடுறேன். கண்களை மூடி கத்தல் நோக்கி பார்ப்போமா, அல்லது என்ன ஒரு ஆலயமா மாத்தும், நான் ஆலயமா மாறி மத்திய ஆகாயத்துக்கு மட்டும் வரணும் ஐயா. பரலோகத்தில் அங்க பெருமையினால விழுந்து போன சபை திரும்ப பரிசுத்தினால இந்த சபை மேல போய் அங்க நிக்கணும். சபையா நான் தான் வந்து நிக்க போறேன், சர்வ சங்கமாகிய சபையத்தில் சேரலாம். இன்னைக்கு உங்க சபைக்கு ஒரு போர்டு, எங்க சபைக்கு ஒரு போர்டு, ஊருக்கு ஊர் எத்தனை போர்டு வேணாலும் இருக்கலாம். பரலோகத்துக்கு போகும்போது யாரும் போர்டு கொண்டு போக முடியாது கத்துடைய பிள்ளை. எல்லா போர்டையும் கீழே கட்டி வச்சுட்டு மேலே போகும்போது எல்லாரும் சர்வ சங்கமான சபைக்கு தான் போய் சேரணும். இந்த யூனிவர்சல் சர்ச், அந்த சர்வ சங்கமான சபையில நீங்களும் நானும் அங்கத்தினராக இருக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பாராக. நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போமா. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனாகி எங்கள் தகப்பனே, எங்களுடைய சரீரத்தையே நீ தேவாலயமாக்கிறீர்கள், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்குள்ளே எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற எங்கள் ஆவியானவர் உங்களுடைய அன்பின் கருத்துல கொடுக்கிறோம் ஐயா. சபைகள் விழுந்து போக காரணம் பெருமையப்பா, சபைகள் விழுந்து போக காரணம் கீழ்ப்படியாமை ஆண்டவர், சபைகள் விழுந்து போக காரணம் பரிசுத்த குலைச்சல்களுக்கு தாவே, விக்கிரக ஆராதனைகள் ஐயா, பாரம்பரியங்களுக்கு தாவே, அவிசுவாசம் என்கிற பாவம், அன்பு தளிந்து போகிற காலங்கள். பரலோகத்தின் தேவனே, எங்களை உம்முடைய ஆலயமாய் மாற்றும் ஆண்டவர், நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நீர் தங்குகிற ஆலயமாய் மாறி மகிமையின் தேவாலயம், நீங்களே அந்த ஆலயம் என்று தகப்பனே நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. மத்திய ஆகாயத்தில் நாங்கள் வந்து சேருகிற அந்த மகிமையின் நாளுக்காய் உங்க ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, எங்களுக்கு இன்னும் பரிசுத்தம் உள்ளவன், இன்னும் பரிசுத்தமாய் இருக்க கடவுள். ஆம் தகப்பனே, பரிசுத்தின் மேல் எங்களுக்கு ஒரு வாஞ்சியை தந்திரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் எண்ணங்களிலே, செயல்களிலே, சிந்தனைகளிலே, ஒவ்வொரு நோக்கங்களிலும் அன்றுவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழக்கருவதா. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களா, சர்வ சங்க சபையிடத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்க முடியா ஜபிக்கிறோம். எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசனம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்தோடும் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கிற அந்த மகிமையின் நாள் வரைக்கும் கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.